கலர்ஸ் தமிழ் டிவியோட திருமண சீரியல் ஜனனி இன்னைக்கு தான் உருப்படியா சந்தோஷ் கிட்ட தன்னோட கோவத்தை காமிச்சிருக்கான். சக்திய சந்தோஷ் காதலிக்க விதிவசத்தினால ஜனனிய கல்யாணம் பண்ணிக்க நேர்ந்திருது. முதலிரவு அன்னைக்கே ஜனனி கிட்ட விவாகரத்தை பற்றியும் பேசிடுறான் சந்தோஷ். ஜனனி விவாகரத்துக்கு சம்மதிச்சிடுறான். அவன் எந்த வக்கீல பாக்கணும்னாலும் எங்க கவுன்சிலிங் போகணும் அப்படின்னாலும் ஜனனி மனசுக்குள்ள இருப்பதை வெளியே காட்டாம சந்தோஷ் விருப்பப்படியே நடந்துக்கிறான். ஜனனி என்னதான் விவாகரத்துக்கு அப்படின்னு ஒரு புறம் யாருக்கும் தெரியாம அழிஞ்சுகிட்டு இருந்தாலும் குடும்பத்தோட மருமகள் எப்படி நடந்துக்குவாளோ அதுபடி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கிறா. எல்லாருக்குமே ஜனனியையும் பிடிச்சு போயிருது. ஜனனிக்கு சந்தோஷம் பிடிக்கும். அவங்க கிட்ட வாழவும் ஆசைப்படுவா. அவன் காதலியோட வாழ்றதுதான் சந்தோஷுக்கு சந்தோஷம் அப்படின்னாலும் விட்டு கொடுத்துருவா. அந்த அளவுக்கு ஜனனிக்கு சந்தோஷம் அப்படின்னா இஷ்டம். ஒரு நாள் ஜனனிய முத்தமிடுறதுக்காக அருகில வந்து அவளோட கண்கள் நெற்றி இதுல எல்லாம் முத்தமிட்டா சந்தோஷ். அடுத்து இதழ்கள்ல முத்தமிட போகும்போது காதலி சக்தி கிட்ட இருந்து போன் வருது. போனை வெளியில எடுத்துக்கிட்டு பேச போயிடுறான். அதுக்கப்புறமா ஜனனி கிட்ட சந்தோஷ் அவ்வளவா பேசுறது இல்ல. வீட்டிலும் அதிக நேரம் இருக்கிறது கிடையாது. கடைசியில ஜனனி விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமா இவன் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைய ஜனனி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒளரிட ஜனனி ரொம்பவே கோபமா கொந்தளிச்சு போயிடுறா. என்னங்க நீங்க கல்யாணத்துக்கு கல்யாணம் அன்னைக்கே விவாகரத்துன்னு என்கிட்ட என்னோட கனவுகளை எல்லாம் கலைச்சிங்க. அதுக்கும் நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்த. அதுக்கப்புறமா சின்ன சின்ன சந்தோஷங்களை தந்து என்ன மகிழ்விச்சிங்க. திடீர்னு விலகி போனீங்க. அதுக்கும் சரின்னு விட்டுட்டேன். இப்போ என்னடானா உங்களை விவாகரத்து பண்ணினதுக்கு அப்புறமா நான் நீங்க பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு உத்தரவு போடுறீங்களே. என்னோட வாழ்க்கைய நான் வாழ எனக்கு உரிமை இல்லையா? விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீங்க யாருங்க அப்படின்னு ஜனனி கேக்க, அதுலயே ஜனனின்னு அவளோட கைய பிடிக்க, தொடாதீங்க நெருப்பு சுடுற மாதிரி இருக்கு அப்படின்னு கர்ஜிக்கிறா ஜனனி. சூப்பர், பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும்.